ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெத்திலி ஃப்ரை. நெத்திலி ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நெத்திலியை சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சீ ஃபுட்டில் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம சமைச்சா அந்த கவுச்சு வடை எதுவுமே வராது. அதுக்கப்புறமா நமக்கு ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூள் வந்து நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த தூளில் வந்து நமக்கு காரம் அவ்வளோவா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மீன் வந்து தனித்தனியாக பொரியணும்னா நம்ம இதுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணணும். அரிசி மாவு ஆட் பண்ணால் நம்மளோட மசாலாலாம் இதில் வந்து பைண்ட் பண்ணிவிட்டு தனித்தனியாக இருக்குங்க எல்லாமே மீனெல்லாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். கால் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் மேரினேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் விடணும். அப்போ தான் எல்லாமே இந்த மீனில் ஊறும். இப்போ ஊறின பிறகு ஒரு தவா வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே நெத்திலியை வந்து அந்த எண்ணெயில் போடணும். எண்ணெய் காஞ்ச உடனே போட்டால் தான் நெத்திலி வந்து புடாமல் வரும். மீனை வந்து பிரட்டும் போதும் பார்த்து பிரட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்ட உடனே அதுக்கப்புறமா பிரட்ட பார்க்கணும். நடுவில் பிரட்டினா மீனெல்லாம் குண்டு போயிடும். இப்போ நம்ம கிறிஸ்பியான எம்மியான நெத்திலி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.